வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்குன்னா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிங்க, அப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபுல்லாக எல்லா வீடியோவும் வரும். இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்க, நம்ம அகராதத்துலேருந்து மின்னாம்பி போகிறவள அறுப்பு மில் ஒன்று இருக்குது, அதை மரத்தை அறுத்து பலகையாக உருவாக்கும் இடம் அந்த இடம் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பாருங்கள் அறுப்பு மில்லோட போர்டு. இந்த மில்லோட பேர் வந்து வெங்கடேஸ்வரா மில்லு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மின்னாமிலேருந்து வந்தால் பார்க்கலாம், அதுமாதிரி நம்ம அக்கராவிலேருந்து வந்தாலும் பார்க்கலாம், ரெண்டு சைடும் வரலாம். ஒரு இயற்கையான இடத்துல தான் இருக்கோம். வாங்க அந்த மில்லுக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்களா, கார்டன் நிற்கிறாப்புல இந்த பழவ மேசுறிங்களுக்கு எல்லாத்துக்கும், பழம் அடிக்கிறவங்களை எல்லாத்துக்கும் இங்கேருந்து பழம் எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே வந்தீங்கன்னா பார்த்தீங்களா, ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக பண்ணி கொடுப்போப்பில. இந்த மில்லு என்னென்னா, நம்ம மேஸ்திரிங்க 10 பேர் இருக்காங்க நம்ம ஊரில், அவங்க எல்லாமே இந்த மில்லில் தான் வந்து பழம் எடுப்பாங்க. ரேட்டும் கம்மியாக இருக்கும், ஓரளவு நல்லா நீட்டாக பண்ணி கொடுப்பாரு. அந்த மில்லோட ஓனர் பேர் வந்து நடராஜ், அவர் தான் உள்ளே இருக்கார். இங்கே அவரையும் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ மரம் வச்சுருக்காங்க, எல்லாமே ஆர்டர் தான். இந்த ரன்னர் வந்து எல்லாமே வெளியே போகுது. இதுதான் நாம் ஏற்ற வந்த பழவை, 2 சுவர பழவை நாம் ஏற்றத்துக்கு வந்திருக்கோம். நீ என்ன அடுக்கலை, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிறாங்க பாருங்கள். ஆனால் கஷ்டங்க, இந்த மில்லில் மரம் இருக்குது, கப்படுதெல்லாம் பார்த்தீங்களா. எல்லாம் மில்லுக்காரங்கெல்லாம் அடிக்கிட்டாங்க நீட்டாக, 2 சதுர பழவை. இப்போ நம்ம ஆளுங்க எடுத்து நம்ம வண்டியில் அடுக்க போகிறாங்க. கோப்பியா, என்ன கோப்பி, என்ன தலை எடுக்கிறா, எடு கோப்பியா. என்ன மாம்ச, நீட்டாக அடுக்கி விட்ரு. பச்சை பழவே இருக்குது. இங்க பாருங்களேன், பழவெல்லாம் டஸ்டா வந்து கூட்டிட்டு எல்லாம் அடுத்தவங்க கண்ணில் படக்கூடாத கூட்டிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் கூட்டி விடணும். ஆமாம், ஒட்டுக்க ஒட்டுக்க கூட்டி விட்ட, அதுக்கப்புறம் திருப்பு. இது ஏன் கூட்டுறாருன்னா, நம்ம வண்டியில் ஏற்றிட்டு வந்து அடுத்த கண்ணில் பட்டா கண்ணே போயிடும். அது மாதிரிலாம் இது இதில் தான் போட்டு மரத்தை அறுக்குவாங்க பாருங்கள். அறுத்து எல்லாம் நீட்டாக பண்ணிட்டு வாங்க, இரவு தான் அறுப்பாங்க. இவ்வளோ இப்படி மிஷின் பார்த்தீங்களா பாருங்க, இதெல்லாமே வெளியே போகிற ஆர்டர் தான், மதுரை போகுது. நம்ம ஓனர் பில்லோட ஓனர் எப்பயுமே பிஸி மேன். மரத்தை அறுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, ஏன்னா இந்த டஸ்ட்டு பார்த்தீங்களா, எல்லாம் வந்து வயிற்றுல போனாலும் பிரச்சனை தான், கண்ணில் போட்டாலும் ரொம்ப பிரச்சனை. எல்லாம் ரன்னர் அறுத்து வச்சுருக்கிறாரு, எல்லாமே வெளியே தான் போகுது. கஷ்டப்பட்டு தான் விளைகிறாங்க. இவர் தாங்க ஓனர், இவர் பேர் நடராஜ். வணக்கம் சொல்லுங்கள். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா சைடு ஒதுக்குறது, மரத்தை கட் பண்ணி போட்டு சைடு ஒதுக்குவாங்க.
இப்போ என்ன அறுக்காலு கட் பண்ண போறீங்களா? வாசகாலுக்கு பாருங்க, அருக்களுக்கு மரத்தை கட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட்டு, எல்லாம் அந்த மரத்தை தூள் பறகுது பாருங்க. எல்லாம் கண்ணில் போனால் எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டம். கஷ்டப்பட்டு தான் வேலை செய்கிறாங்க. இப்போ அவர் தான் ஓனரு. உங்களுக்கு எத்தனை வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இதில்? ஒரு 15 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். 15 வருஷமாக ஓட்டிக்கிறீங்களா? அது பிளேடு எல்லாம் வாங்குறது எவ்வளோ செலவாச்சு? அதெல்லாம் என்ன, இப்போது பெரிய மிஷினுக்கு ஒரு 1800 வரும், சின்ன மிஷினுக்கு ஒரு 1400 வரும். ஆனால் இதில் ரொம்ப கஷ்டம் தானே? வேலை கஷ்டம் தாங்க. அந்த தூள்லாம் பட்டால் கண்ணில் ஏதோ அதெல்லாம் ஆகும். ம், அதெல்லாம் ஆகும். ஆகும், அடிபடும், காலில் கிழிக்கும், கையை கிழிக்கும், கையில் மரம் விழுவோம், அடி விழுவோம், நிறைய பிரச்சனை இருக்குது. கஷ்டப்படுறது எல்லா வேலையும் கஷ்டம் தானே. ஃபஸ்ட்டு எங்கே வேலை செய்யணுங்க? இது இங்கே தான் வேலை செய்யுங்களா? இல்லை, நம்மளது சொந்த மில்ல இருக்குது, சொந்த மில்லையே கற்றுக்கிட்டோம். அங்கே கற்றுக்கிட்டு வரீங்க? வேற எங்கேயும் வெளியிலாம் வேலைக்கு போகணும். டிகிரி முடிச்சுட்டு? டிகிரி முடிச்சிருக்கீங்களா? என்ன டிகிரி முடிச்சிருங்க? பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். ஏன் அப்புறம் இந்த இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டீங்க? வேலை இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இதெல்லாம் வந்துட்டீங்களா? நல்லா பரவாயில்லைங்களா? சரி சரி, ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் தூளில் கண்ணில் படிச்சு ரொம்ப கஷ்டம் தான். இதுக்கு பின்னாடி ஏதோ பிரச்சனை வரும்? அதெல்லாம் இல்லைங்க, எல்லா தொழிலையும் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இதுலேயும். ஆ, சேஃபாக இருந்துக்க வேண்டியது. ஓ, பின்னாடி ஏதோ டாக்டர்லாம் விசாரிச்சிருங்களா, ஏதோ பிரச்சனை வரும் அதெல்லாம்? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் வருந்ததில்லை. மேக்ஸிமம் எல்லா இந்த மில்லில் வேலை செய்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லை. ம், உடம்பு பெயினாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும். 5 வருஷமாக இருக்கிறீங்க நீங்கள்? 5 வருஷமாக. சரி, ஓகே, சரி பாருங்கள். ஓகே, பாய். பார்த்தீங்களா, ஓனர் வந்து அவர் தான் இப்போ சொன்னார், கொஞ்சம் கஷ்டம்தான் வேலையில், ஆனால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஆசையாக செய்கிறாரு பார்த்தீங்களா. அவர் படித்தது டிகிரி படிச்சிருக்காரு, இருந்தாலும் அவர் ரொம்ப பிடிச்ச தொழில் இதான்னு சொல்லி பண்ணிட்டுருக்காரு. சூப்பர் தலைவா, உண்மையாலும் சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. தலைவா சூப்பர், உண்மையாலுமே ஓகே. பழவெல்லாம் நம்ம வண்டியில் ஏற்றி வச்சு அவ்வளோதான், இப்போ கிளம்பு போகிறோம். ஏ கோபி, இது எங்கே போகுது, எங்கே போகுது, இறக்க போகிறோம்? அரிசி பழம். ஆ, பழவெல்லாம் நம்ம மேஸ்திரி ஏற்றிட்டு கிளம்பு சொல்லிட்டாங்க. எங்கன்னு பார்த்திங்களா, நம்ம சேலம் அரிசி பழம் தான் போக போகுது. அவ்வளோதான், முடிஞ்சு இங்கேருந்து கிளம்பு போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டு டைம் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, அது சொல்லிட்டு திருப்பி சொல்கிற தோணுச்சு, அதனால தான் சொல்லிட்டேன். ஓகே, பாய்.